நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தளபதி 65 பற்றின ஒரு டாக் வந்து அப்படி 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 போக ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தளபதி 65 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அண்டு சைன் பண்ணிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் விஜய் சார் நடிக்கிறாரு, தமன் மியூசிக், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அண்ட் காலையில் கூட அந்த படத்தை பற்றின ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வந்து டைரக்டா இன்னைக்கான வீடியோ வந்து போயிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் விஜய் சார் கூட்டணி அப்படின்னாலே அதுக்கு வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதற்கு காரணம் துப்பாக்கி, ஃபர்ஸ்ட் 100 crore மூவி விஜய் சார் கெரியர்லயே. ஸோ பயங்கரமான ஒரு ஹிட் அடிச்ச படம். அதற்கு அடுத்தபடியா கத்தி, விஜய் சார் வேற ஒரு பரிணாமத்தில் அந்த படத்தில் பார்த்துருப்போம், அதுவும் சூப்பரான படம். அதற்கு அடுத்தபடியா பல அரசியல் சூழ்நிலைகள்ல லைக் வெளியில வந்த ஒரு சர்க்கார் அப்படிங்கிற படம், அந்த படத்துக்கு கதை திருட்டு அப்படி இப்படின்லாம் நிறைய வந்தாலும் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 49P அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பற்றி அதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதை எல்லாருமே சர்ச் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதனால கூகுளே அஃபீஷியலாக அந்த 49P பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். என்னதான் அந்த படம் வந்து பல கோடி வசூல் பண்ணியிருந்தாலும், பல விஷயங்கள் அந்த படம் பண்ணியிருந்தாலும், அந்த கூகுள் வரைக்கும் அது போயிட்டு அது வந்து வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால, எங்கேயோ இருக்கிற ஒரு கம்பெனி லைக் இந்த ஒரு படம் மூலம் அஃபெக்ட் ஆகி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 49P பத்தி, லைக் என்ன இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ ஏஆர் முருகதாஸ் விஜய் சார் கூட்டணி அப்படின்னாலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல விருந்தாகவும் அண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய விருந்தாகவும் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் அகைன் இந்த சர்க்கார் கூட்டணி ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, இந்த படத்துக்கான எக்ஸைட்மெண்ட் ஃபர்ஸ்டே ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இவங்க காம்பினேஷன்ல படம் வரப்போது. அண்ட் நம்ம கூட சொல்லியிருந்தோம் இது துப்பாக்கிட்டோ, அதுக்காக ஜெமினியில வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அந்த டைட்டிலுக்கு பேசியிருக்காங்க மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ சோர்சஸ் கிட்டேருந்து கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது துப்பாக்கி 2 கிடையாது, துப்பாக்கியை மிஞ்சிற ஒரு படம், அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஏஆர் முருகதாஸ் பிடிச்சிட்டாரு. ஸோ இந்த ரைட்டர்ஸ், அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரைட்டர்ஸ் எல்லாருமே வியந்துட்டாங்களாம், எப்படி இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிங்க, சமையான ஸ்கிரிப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நிறைய கோ ரைட்டர்ஸ், தமிழ் சினிமாவில் உள்ள முக்கியமான கோ ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க திரைக்கதையை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருக்காமா, இந்த படம் கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா தளபதியோட கெரியரை இன்னமும் பெருசாக புஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் நம்ம ஏஆர் முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட படங்கள் வந்து லைக் அவரோட படங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான். ஏன்னா தர்பார் வந்து அப்படிதான் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தது, ஸ்பைடர் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இருந்தது, நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க முடியல. ஸோ இப்படி இருக்கிற முருகதாஸுக்கு விஜய் சார் ஒரு டேட் கொடுத்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற பட்சத்திலேயே அந்த லைக் வேல்யூ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ தமிழ் சினிமாவே மிரட்டி விட்டுருவாங்க அந்த காம்போ அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் ஒரு காலத்தில் ஒரு எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கஜினி எடுத்துக்கோங்க, துப்பாக்கி எடுத்துக்கோங்க, கத்தி எடுத்துக்கோங்க, இல்லை ஏலாமறிவு எடுத்துக்கோங்க, நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பயங்கரமான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ரமணா இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம். ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் கொடுத்த ஒரு டேரக்டர். இப்போ கடைசியாக ஒரு 2-3 படங்கள் அப்படி சறுக்குனோரையும் அவரை பற்றின பேச்சுகள்லாம் கொஞ்சம் நிறையா வருது. ஸோ சம்பளத்தை குறைச்சிக்கிட்டாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் வருது. ஸோ இந்த சமயத்தில் விஜய் சார் அண்ட் இவங்க சேர்ற இந்த ஒரு படம் வந்து ஒரு பயங்கரமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இந்த படத்துக்கான மெயின் கண்டென்ட்டே இப்போ தான் நான் பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காம்பினேஷனில் வர படங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று புதுசாகவே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட அந்த காஸ்ட் அண்ட் குரூ எப்போவுமே சேமாகவே இருக்காது. முருகதாஸ் படங்கள்னாலே சேமாகவே இருக்காது. அவர் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கேமராமேன், ஸ்டன்ட் டேரக்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. தளபதி 65 நேஷனல் அவார்டு வின்னர்ஸான அன்பு அறிவு மாஸ்டர்ஸ் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃப் வந்து பண்ண போகிறாங்களா. இவங்க கைதி பண்ணியிருக்காங்க, KGF பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டண்ட் டேரக்டர்ஸாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது கிட்டத்தட்ட உண்மையும் வந்து ஆயிருச்சு. ஸோ வாங்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ நீங்கள் தளபதி 65 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.